அன்பிற்கினிய பத்தாம் வகுப்பு மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தமிழ்சாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 9 இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி தாங்க சித்தாளு அப்படிங்கிறது. இந்த செய்யுளை எழுதினவர் முகமது ரஃபி என்று சொல்லக்கூடிய நாகூர் ரூமி அப்படிங்கிறவர். என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போமா. முதல்ல நூல்வெளி பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுளுக்கு போவோம். இந்த முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 1980களில் கனையாழி என்று சொல்லக்கூடிய அந்த இதழில் தனது கவிதைகளை எழுத தொடங்கியவராம். குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி உள்ளன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளிவந்து உள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள் மற்றும் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படைத்துள்ளார் இந்த நாகூர் ரூமி அவர்கள். செய்யுளுக்கு போவோம் வாங்க. சித்தாளு, இதோ இந்த படத்தில் ஒரு பெண் தனது தலையில் செங்கற்களை சுமந்து வருகிறாள். அதனுடைய பின்னணியை பாருங்க, பெரிய பெரிய கட்டடங்கள். இதெல்லாம் உருவாக்குனது யார்? இந்த கொத்தனாரும் இந்த சித்தாளுந்தான். சித்தாளுன்னா யாருன்னு புரியுதா? பல கட்டடங்களை உருவாக்கக்கூடிய அந்த கொத்தனாருடன் உடன் உடைக்கக்கூடியவங்க தான் சித்தாளு அப்படின்னு சொல்கிறது. வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என அதனை போற்றுகிறோம். அதை உருவாக்க உடைத்தவர், வியர்த்தவர், இருப்பு ஒடிய பாடுபட்டவர்களை நாம் நினைத்ததுண்டா? இல்லையே. அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும், அதாவது நொடி பொழுதேனும் நாம் நினைத்ததுண்டா? இல்லையே. அவர்கள் படக்கூடிய அந்த இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். தொழிலாளர்களின் மனச்சுவையை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல்மனங்களுக்குள் மனிதத்தை, அதாவது மனித நேயத்தை புகுத்து விடுகிறார்கள் நாகூர் ரூமி போன்றிருக்கக்கூடிய கவிஞர்கள். இங்கே பாடலை பாருங்க. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே, தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு. தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம். அடுக்குமாடி அலுவலகம் போன்ற எதுவாயினும், இது போன்ற எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் சுமக்கும் கற்கள் எல்லாம். அடுத்த
செத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும். செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் இந்த சித்தாளின் மனச்சுமைகள் எது அறியாது? செங்கற்கள் அறியாது அப்படின்னு அந்த நாகூர் ரூமி அற்புதமான ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு உண்டான பொருளையும் உங்களுக்கு படித்து காமிச்சிட்றேன். அதாவது, பொற்காலமாக இருந்தாலும் சித்தாளின் தலையில் எழுதப்பட்டதோ கற்காலம்தான். தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக தலையில் கை வைத்து சுமக்கிறாள். தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது சித்தாளுக்கு. தலைக்கணமே, தலையில் தலைக்கணம்னு என்ன? தலையில் பாரம். அடுக்குமாடி, அலுவலகம் போன்ற எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்கான அழுக்காமல் கற்களை சுமக்கிறாள் தலையில் இவள். அடுத்த வேளை உணவிற்காக அழுக்காமல் கற்களை சுமக்கிறாள் இவள். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்களின் சுமையை விட அதிகமானது. சித்தாளின் மனச்சுமைகள் எதை விட அதிகமானது? செங்கற்களின் மனச்சுமையை விட. செங்கற்களின் சுமையை விட அதிகமானது. வறுமையின் பாரத்தை மனதில் சுமந்து கொண்டு, வறுமை அப்படிங்கிற பாரத்தை மனசில் சுமந்து கொண்டு தலையில் செங்கற்களை சுமக்கிறாள் இவள். இப்படி பொருளோடு கூடிய அற்புதமான பாடலை இந்த நாகூர் ரூமி அவர்கள் தனது மனச்சுமையை தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்கிறார். அன்பு மாணவிகளே, இதுதான் சித்தாளினுடைய கனவாக இருக்கிறது. மீண்டும் அடுத்தொரு வகுப்பில் மற்றொரு பாடத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.